நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ரா ஜெய்க்வாட் அவரோட அன்டோல்டு ஸ்டோரி தான் வந்து பார்க்க போறோம். சோ ருத்ரா ஜெய்க்வாட் 1997 வந்து புனேல வந்து ஆக்சுவலி வந்து பிறக்கிறாரு. சோ புனே பத்தி நம்ம எல்லாருக்குமே அவ்வளவா தெரியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. மும்பைக்கு பக்கத்து சிட்டி தான் வந்து புனே. பட் மும்பைல வந்து கிரிக்கெட் வந்து அவ்வளவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஆனா புனேல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து ஆகல. கிரிக்கெட்டும் சரி, அங்க இருக்கிற கிரிக்கெட்டர்ஸும் சரி, பெருசா வந்து எஸ்டாப்ளிஷ் அப்படியே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்கி இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஒரு 5 to 5:30 மணிக்குள்ள வந்து அவங்க அப்பா வந்து எழுப்பி இருக்காரு, வா நம்ம வந்து ஒரு மேட்ச் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புனேல உள்ள நேரு ஸ்டேடியம்ல நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து நடக்குது. ஆக்சுவலி அது வந்து ஒரு ட்ரை சீரிஸ், இந்தியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மூணு டீமும் சேர்ந்து இந்தியாவில விளையாண்ட ஒரு ட்ரை சீரிஸ். அதுல வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து புனேல நடக்குது. சோ அந்த மேட்சை பார்க்க வந்து அவங்க அப்பா வந்து ருத்ரா ஜெய்க்வாட கூட்டிட்டு போறாரு. சோ அங்க போயிட்டு ருத்ரா ஜெய்க்வாட் சின்ன பையன் தானே, ஜாலியா அப்படியே மேட்ச் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறப்போ பிரண்டன் மெக்கலம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல வந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு. அதுல வந்து அவர் 51 ரன் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாட் அவுட் பேட்ஸ்மேனா போட்டு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் கிளி கிளினு கிளிக்கிறாரு. அதுல வந்து அவர் ஒரு 6 அடிப்பாரு. அந்த மேட்ச் ஃபுல்லாவே அவர் ஒரே ஒரு 6 தான் அவர் மட்டும் அடிச்சிருப்பாரு. அந்த ஒரு 6 தான் பாத்தீங்க அப்படின்னா ருத்ரா ஜெய்க்வாடோட வாழ்க்கையே மாத்துனுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த 6 பார்த்துட்டு நம்மளும் ஏன் கிரிக்கெட்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றாரு. இதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்டீபன் பிளமிங்கும் வந்து இருப்பாரு. அவரும் வந்து ஒரு 40 ரன் வந்து அடிச்சிருந்திருப்பாரு. சோ அவர்தான் இப்ப சிஎஸ்கேட ஹெட் கோச். ருத்ரா ஜெய்க்வாட் சிஎஸ்கேல ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. சோ ருத்ரா ஜெய்க்வாட்டோட ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பைசா வயசுல வந்து செட்டில் ஆன ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப போர் லோ கிளாஸ் அப்படிலாம் வந்து கிடையாது. ஓரளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் பணம் இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சோ அவர் வந்து ரொம்ப செல்ல பிள்ளை அப்படிங்கிறதுனால என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவர் வளர்க்கப்பட்டிருக்காரு. சோ வந்து 6 மேல அவருக்கு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை வந்தோடனே போயிட்டு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா கிட்ட, நான் அது மாதிரி கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எஸ் சொல்லி தான் வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் அகாடமியில சேர்ந்து இதெல்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட 11 வயசுல அவர் கிரிக்கெட் அகாடமியில சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புனே லெவல்ல வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. சோ அதற்கு அடுத்தபடியா தான் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஒன்னு கிடைக்குது. மகாராஷ்டிரா கூட ஒரு மேட்ச் ஒன்னு புனே வந்து ஆடுறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா நல்லா விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கே போயிட்டு விளையாடுற சுச்சுவேஷன் வந்து கிடைக்குது. சோ அப்படி நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ருத்ராஜோட வாழ்க்கை நெறிமுறைகளே அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உடனே எல்லாம் கிடைக்காது. பட் கிடைக்கிற வாய்ப்பை வந்து பிரில்லியண்டா யூஸ் பண்ணுவாரு. அது இப்ப வரைக்குமே வந்து அப்படிதான். சோ அந்த சமயத்துல லோக்கலா ஒரு மேட்ச் ஒன்று விளையாடுறாங்க. சோ அந்த மேட்ச்ல நல்லா விளையாண்டதுனால மகாராஷ்டிரால இருக்கிற U19 டீமுக்கு வந்து அவர் வந்து செலக்ட் ஆகுறாரு. சோ ஓகே நம்ம ரஞ்சி ஆடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியால தான் வந்து அந்த U19 வந்து அட்டன் பண்றாரு. U19 நல்லா பர்ஃபார்ம் பண்றதுனால ரஞ்சிக்குள்ள அப்படியே வர்றாரு. சோ மகாராஷ்டிராவோட ரஞ்சி டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ருத்ரா ஜெய்க்வாட்டோட பேர் இருக்கு. சோ ஓகே நம்ம வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே இதுக்குதான், இதுல நம்ம கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டெபியூட் மேட்ச் பல கனவுகளோட அவர் வந்து உள்ள இறங்குறாரு. சோ ருத்ராஜ் வந்து வருண் ஆரோனோட பவுலிங் வந்து ஃபேஸ் பண்றாரு. சோ அப்படி ஃபேஸ் பண்றப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவரோட பால், அவர் போடுற பால் வந்து மண்டையில அடிக்குது. சோ மண்டையில அடிச்ச வரையும் வந்து அங்கேயே அப்படியே வந்து மயங்கி விழுகுறாரு. சோ எல்லாருக்கும் ரொம்ப பதட்டம் ஆயிருச்சு. உடனே தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. சோ டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பெரிய இன்ஜுரி வந்து ஆயிருக்கு. சோ அதை வந்து ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சோ கிரிக்கெட் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்து அவருக்கு வந்து மேட்ச் இருக்கு, அவருக்கு மேட்ச் விளையாட போகணும் அப்படின்னு வந்து தோணுது. ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நீ வந்து ஆபரேஷன் பண்ணிக்கோ, நம்ம எப்ப வேணாலும் வந்து விட்டதை பிடிக்கலாம், பட் இப்ப ஏதாவது உனக்கு ஆயிருக்கதை வச்சு உடம்பு ரீதியா ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இல்ல நான் மேட்ச் விளையாடணும், ஏன்னா எனக்கு வாய்ப்புங்கிறது வந்து எப்பயாவது தான் கிடைக்குது, அந்த எப்பயாவது கிடைக்கிற வாய்ப்பே நான் யூஸ் பண்ணாம இப்படி விட்டேன் அப்படின்னா என்னோட கெரியரே க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிறப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து ருத்ராஜ் கிட்ட பேசுறாரு. என்ன அப்படின்னா நீ வந்து 0 இப்ப ஓரளவுக்கு வந்து வந்திருக்கிற, நீ இங்க வருவ அப்படிங்கிறது வந்து உனக்கு
அப்ப இருக்கிறப்ப தெரிஞ்சுச்சா தெரியலையா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனா நீ இதுக்கப்புறம் மேல போவாங்கிறது எங்களுக்கு தெரியுது. சோ நீ தயவு செய்து அந்த ஆபரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் பெத்த மனசு சும்மா டக்குலாம் அப்படி விடாத விளையாட்டுக்காக. சோ அதனால வந்து அவர் என்னன்னா ஆபரேஷனும் அவங்க அப்பா அம்மா சொல்றது மாதிரி வந்து பண்ணிக்கிறாரு. சோ பண்ணதுக்கு அப்புறம் 8 மாசம் பெட்ரஸ்ல தான் இருக்கிறாரு. சோ கிரிக்கெட் எதுவும் விளையாடல. ரொம்ப ஒரு போர் கண்டிஷனா வந்து அவருமே வந்து போயிட்டாரு. சோ அந்த ஒரு 8 மாசம் கழிச்சு அவர் திருப்பி பிராக்டிஸுக்கு இறங்குறப்போ வந்து அவரோட மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன அப்படின்னா இதற்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணா மட்டும் தான் நமக்கு ஒரு வாய்ப்புங்கிறது வந்து கிடைக்கும். சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஆனா நமக்கு வந்த இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வயசும் இருக்கு. பட் அதை நம்ம கரெக்டா கன்சர்ன் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிராக்டிஸ் பண்றாரு. டே நைட்டா பிராக்டிஸ் பண்றாரு. அப்படியுமே அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ஏன்னா உனக்கு இப்பதான் ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு சரியா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செமையா பிராக்டிஸ் பண்றாரு. அகைன் ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. அந்த ஒரு வாய்ப்பும் சூப்பரா யூஸ் பண்ணி நல்லாவே பேட்டிங் பண்ணி ஒரு செஞ்சுரி ஒன்று அடிக்கிறாரு. 132 சம்திங் வந்து அடிச்சிருந்தாரு ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு ஆப்போசிட்டா. ஓகேவா? சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வரிசையா வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. விஜய் ஹசாரே டிராஃபி விளையாடுறாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா அதிக ரன் ஸ்கோரரா வந்து வெளில வராரு. இந்தியா பில ஒரு இடம் கிடைக்குது. சோ இந்தியா பில போயிட்டு செமையா பர்ஃபார்ம் பண்றாரு. சோ இந்தியா பில பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா இந்தியா ஏவோட ஸ்குவாட் வந்து அறிவிக்க போறாங்க அகைன் வெஸ்ட் இண்டீஸ். சோ அந்த ஸ்குவாட்ல வந்து நம்ம நேம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்தியா பில உள்ள எல்லா மேட்சையும் நல்லா விளையாடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் போயிருக்காரு. சோ அடிச்சு தும்சம் பண்ணதுனால ஒரே ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்தியா ஏல வந்து நம்மளோட பேர் வந்துரும். ஏன்னா இந்தியா ஏ ஆடினா முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்து இந்தியா தான். ஏன்னா இப்போ யாருக்காவது இன்ஜூர்ட் ஆகுது இந்தியன் மெயின் பிளேயர்ஸ்லாம் இந்தியா ஏல உள்ள பிளேயர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்லாம் கிரிக்கெட்டர்ஸுக்கு எப்பவுமே இருக்கும். சோ இந்தியா ஏ ஸ்குவாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்குவாடும் ரிலீஸ் பண்றாங்க. பட் அதுல ருத்ராஜ் ஐகாட்டோட பேர் கிடையாது. இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம இப்படி ப்ரூவ் பண்ணிருக்கோம், தொடர்ந்து 2 செஞ்சுரி அடிச்சிருக்கோம், ஒரு 80+ ஸ்கோர் அடிச்சிருக்கோம், இதை விட ஒரு பேட்ஸ்மேன் என்ன பர்ஃபார்ம் பண்ணணும், ஐயோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க நீ வந்து நல்லா தான் விளையாடுற, அதெல்லாம் ஓகே, பட் நீ இருக்கிற இடம் வந்து புனே. சோ புனே கிரிக்கெட்டர்ஸ் பெருசா இந்தியா ஆடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது, அதுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. இதற்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே சோகமா உட்கார்ந்துருக்காரு. இந்தியா ஏ டூரும் கிளம்பி வெஸ்ட் இண்டீஸ் ஏ டூரோட அந்த இதுக்கு போகுது. சோ அதான் கடுமையா உழைச்சுக்கிட்டு இருந்தா நமக்கான கதவு எங்கேயாவது ஒரு இடத்துல எப்பயாவது திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் ருத்ராஜ் ஐகாட்டுக்கும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்தியா ஏ டூர் போனப்போ அங்க நெட்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா பிருத்வி ஷாவுக்கு வந்து இன்ஜூர்ட் ஆகுது. சோ இன்ஜூர்ட் ஆன உடனே கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வேணும், ஏன்னா பேக்கப் இல்லாம போயிருக்காங்க. சோ உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து ருத்ராஜ் வந்து அறிவிக்கிறாங்க. ருத்ராஜ் வர்றாரு, தொடர்ந்து 2 செஞ்சுரி அடிக்கிறாரு, வேற லெவல்ல ஸ்கோர் பண்றாரு. எஸ் நானும் ஒருத்தர் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரு. ஐபிஎலுக்கும் அப்ளை பண்றாரு. ஓகேவா? சோ ஐபிஎலுக்கு அப்ளை பண்ணிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. கண்டிப்பா வந்து நம்மள யாராவது ஒரு டீம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா உட்கார்ந்து இருக்கிறாரு. பட் அவருக்கு பேரு வந்து ஒரு 80 அந்த இதுல இருந்திருக்கு, அப்புறம் 75 வந்திருக்கு. பட் யாருமே வந்து எடுக்கல. டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு, போது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சோ போயிட்டு தூங்கிட்டாரு நல்லா. ஓகேவா? அது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லயே தூக்கம் வந்துடும் இல்லையா? சோ தூங்கிட்டாரு. தூங்கிட்டு லைட்டா எழுந்திருச்சு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா போன வந்து சைலன்ல போட்டு தூங்கிருக்கான் மனுஷன். பார்த்தா அவ்வளவு மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு, நீங்க வந்து சிஎஸ்கேல எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்பவே இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கேக் வாங்கி வந்து கொடுத்து வெட்டி அப்பெல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே ஏதோ நம்ம வாழ்க்கையிலேயே ஏதோ ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் கிளம்பி வராரு. 2019 சிஎஸ்கே ருத்ராஜ் ஐகாட்டை 20 லட்சமோ 40 லட்சமோ கொடுத்து எடுத்துட்டு வர்றாங்க. சோ அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பும் வந்து கொடுக்கப்படல. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஜெகதீசன் யாருக்குமே அப்ப எல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படல. அவருக்கு வந்து ரொம்ப அப்படியே மனசு அப்படியே புழுக்கமா இருக்குமா, என்னன்னா தான் கூட விளையாண்ட எல்லா பிளேயர்ஸுமே வந்து நல்லா சைன் பண்ணிட்டு இருப்பாங்களா. சோ அதெல்லாம் பாக்குறப்பே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அது நினைக்கிறப்ப உண்மையுமே அவர் வந்து அப்படியே தடம் புரண்டு போயிட்டாரமா. அவருன்னு இல்ல எல்லாருக்குமே அப்படிதான். என்னன்னா அவர் கூட விளையாண்ட எல்லா பிளேயர்ஸுமே ஐபிஎல்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்களாமா. எக்ஸாம்பிள் 2020 ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல். சோ அவர் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கிறப்ப இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குமாமா. ஏன்னா அவருக்கும் இவருக்கும் தான் வந்து இந்த டொமஸ்டிக்ல வந்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா போட்டி இருக்கும். நான் அதிகரண்ணா நீ அதிகரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சு நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. நமக்கு சும்மாவே உட்கார்ந்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரெய்னா இல்லாததுனால வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ருத்ராஜ் ஐகாட்டை வந்து நாங்க பெருசா யூஸ் பண்ணுவோம் ரெய்னாவுக்கு பதில அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அறிவிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சிச்சு. பட் கொரோனால பாதிக்கப்பட்டிருந்தாரு. சோ அதனால ரொம்ப டவுனா இருந்தாரு. அதனாலயும் அவரால் வந்து ஒழுங்கா விளையாட முடியல. அதுக்கப்புறம் வந்து தோனி வந்து அவரை கூப்பிட்டு பேசினாராமா. தோனி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், என்னன்னா ஃபெயிலியர் அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையில வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நிறையாவும் கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம எல்லாத்தையும் பெருசாவும் யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வாய்ப்பு எங்கேயாவது நமக்கு வந்து காத்திருக்கும். சோ அந்த
அந்த வாய்ப்புக்காகவும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது கிடைக்கிறப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. உன்னோட ஃபெயிலியர்ஸ் வந்து என்னைக்குமே மண்டைக்கு எடுத்துக்காத, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தோனி சொல்லுவாராமா. அதே இடத்துல ஃபிளமிங்கும் கூப்பிட்டு அதுதான் சொல்லுவாராமா, உன்னோட டெக்னிக் எல்லாமே பேட்டிங்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து சீரியஸாவே வந்து பிரமிக்கிறேன் நானு. ஸோ கண்டிப்பா உனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நல்லா விளையாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஸோ அதற்கப்புறம் தான் வந்து அந்த ஆர்சிபி கூட மேட்ச் ஆப்போசிட்ல தேவதல் படிகள் இருப்பாரு. அந்த மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா தலைவன் 60 மேல அடிப்பாப்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு மேட்ச், அந்த மூணு மேட்சுமே பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்குவாரு. ஸோ இப்படி ருத்ரா ஜெய்க்வால் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது வந்து ஈஸி கிடையாது. இதெல்லாம் தாண்டி எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, அவரோட பிளேயர் நெட்ஸ்ல மட்டுமே பார்த்துட்டு ஃபேட் டூ பிளிசிஸ் பிளம்பிங் மாதிரி ஆளுங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்து அடுத்த விராட் கோலி இந்தியாவுக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. சும்மா போற போக்குல யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, பிளம்பிங் மாதிரி ஆளு, ஃபேப் மாதிரி ஆளுலாம் சொல்றாங்க அடுத்த விராட் கோலி வந்து ருத்ரா ஜெய்க்வால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னிக்கா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், அண்ட் கண்டிஷன் தெரிஞ்சு விளையாடக்கூடிய பிளேயர், அண்ட் சீட் ஆங்கர் ரோல் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், சீட் ஆங்கர் ரோல் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அது வந்து எல்லா பிளேயர்ஸுக்கும் அமையுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இப்படி நிறைய பேர் பெற்று இப்போ நல்லா இருக்கிறாரு. அண்ட் இப்போ அடுத்த சிஎஸ்கே 2021 ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணாங்க அப்படின்னா, அதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல ஓப்பனரா வந்து ருத்ரா ஜெய்க்வால் இருப்பாரு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வருஷம் விஜய் ஹசாரேல கூட பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி ஒன்று அடிச்சிருந்தாரு, நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, கூடிய விரைவில் இந்தியாவோட ஒரு மிகச்சிறந்த ஓப்பனரா வருவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 23 வயசு தான் ஆகுது, கண்டிப்பா பெருசாவே அந்த பையன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் ருத்ராஜோட கதை. ஸோ ருத்ராஜ் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஃபார் யூ. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பா ஃப்ரம் டிஜே மணி.